ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 1 நெக்ஸ்ட் பாட்டு தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டை பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் லிங்கை கொடுத்துருக்கேன், போய் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து புரியும். மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே கோட்டவும் நிறைய சாப்பாடெல்லாம் கொண்டு போய் தாஞ்சிரோ கையில் வைப்பானா? அங்கே அவனும் கேட்குறான், ஆமாம் அந்த மூணு சின்ன பொண்ணும் நெசுகோவும் எங்க அவங்களாம் ஆளே காணும். ஓ, அவங்க மூணு பேரை பற்றி கேட்குறியா? அவங்க வந்து நெசுகோ கூட இருக்காங்க. ஏன்னா இந்த டைமில் அடிப்பாட்ட நிலைமையில ஹாசி அங்க இல்லவே இல்ல. சோ அதனால அவங்க மூணு பேருமே நம்ம நெசுகோ கூட விளையாண்டு இருக்காங்க. அதனாலயே நம்ம நெசுகோவால அங்க பேசவும் முடியுது. ஓ அப்படியா, இது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா ஒண்ணு, அந்த மஞ்சள் கலர் முடி வச்ச பையன் அவன் இங்க வந்தா ரொம்பவும் பிரச்சனையாக போதீங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜெனிச்சுவை தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட மிஷினை முடிச்சுட்டு வரும்போது அங்க மூணு பேருமே வராங்க. நீங்க வந்து உங்களோட மிஷினை முடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதை கேக்குற நம்ம ஜெனிச்சுக்கும் அவ்வளவு சந்தோஷம். நீங்க வந்து என்ன பத்தி கவலைப்பட்டீங்க போல. நான் வந்து அந்த மிஷின்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியும, விட்டு தான் அங்கேயே இருந்து போயிருப்பேன். ஆனா அப்புறம் தான் என்னோட மைண்ட்ல உங்க மூணு பேரோட ஞாபகம் வந்தது. நான் அப்படி இறந்து போயிட்டா நீங்க மூணு பேருமே ரொம்ப சோகமாயிடுவீங்களே, அதனால நான் இறக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அந்த மிஷினை நான் எப்படி முடிச்சிட்டேன். நீங்க மூணு பேருமே என்ன நினைச்சு ரொம்ப சோகமா இருந்தீங்க தானே? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. இதை கேக்குற ஆளு ரொம்ப சோகமாயிடறான். இப்பதான் அந்த பொண்ணு சொல்லுது, நீங்க வந்து உயிரோட வந்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆனா அதுக்குள்ளே அயோயோ பின்னாடி வந்து விளையாடினே வரான். இதை பார்த்து நடக்க ஜெனிச்சவும் கேக்குறான், ஏ அயோயோ, இது வந்து என்ன ரொம்ப மிஸ் பண்ண போல? எனக்கு வந்து தெரியல நான் வந்து உன்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு. ஆனா அதுக்குள்ளேயே நெசுகவும் எட்டி பார்க்க அவ்வளவு வெல்கம் பண்றாளா. இதை பாக்குற நம்ம ஜெனிச்சு கத்த ஆரம்பிச்சிடறான், ஹேய் நீ வந்து ரொம்ப கியூட்டா இருக்க, விட்டா அந்த கியூட்னஸ்னால நான் இங்கேயே இருந்து போயிடுவேன் தெரியுமா? அப்பனா எந்த போடா, ஏன் இங்க இருக்க? ஆமா நெசுகோ, உனக்கு வந்து என்ன ஆச்சு, உன்னால பேச முடியுது? நீ வந்து இதெல்லாம் எனக்காக பண்ண எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பேசுறத பார்த்தா. அப்பனா என்ன அர்த்தம், கூட சீக்கிரத்துல நம்ம கல்யாணம் பண்ண போறோம். அவ்வளவு சொல்றான், ஹேய் நீ வந்து தூரமா போடா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அங்க டான்ஸ் ஆன இருக்கான். இந்த மாதிரி நீ மூன் லைட்ல ரொம்ப கியூட்டா இருந்த, ஆனா நீ சன் லைட்ல ரொம்ப அல்டிமேட்டா இருக்க. நம்ம ஒண்டி கல்யாணம் பண்ணா உனக்கு வந்து சூசியும் ஈலியும் நான் டெய்லி சாப்பிட கொடுப்பேன், அதனால நீ எந்த விதமான கவலையும் இல்லாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்படி ஒன்னு சொல்லிருக்கும் போது அங்க நெசுகுவும் சொல்றான், வெல்கம் இனோசுக்கு. இதை கேட்டிருக்க எல்லாருமே ஷாக் ஆயிடறாங்க. அங்க செனிசுக்கு பயங்கரமா கோவம் வந்து, எங்க எங்க அவன், அவனை நான் விட மாட்டேன், என்னோட கையாலேயே அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன். நெக்ஸ்ட் சீன்ல அங்க கோட்டவும் சொல்றான், ஆமா அந்த இனோசுக்கு அந்த பையன் எங்க இருக்கான், அவன் அவன் காலையில இங்கதான் இருந்தான், ஆனா இப்ப வந்து எனக்கு தெரியல. அவனை நான் பார்க்கும் போது நெசுகுக்கு அவனோட பேரை சொல்லி தந்தனன் தான், ஆனா என்னதான் சொல்லி தந்தாலும் நம்ம நெசுக்கு வந்து தப்பு தப்பாதான் சொல்லிருக்கா. இதையும் நம்மளால தாஞ்சிரோக்கு சொல்லிருக்கான். அங்க தாஞ்சிரவும் சொல்றான், உங்களால இன்னமும் சாப்பாடு கொண்டு வர முடியுமா? ஆனா அதுக்குள்ளேயே ஹகனேசுகோ அங்க வராரு. இதை பாக்குற நம்ம தாஞ்சிரம் கேக்குறோம், ஆமா உங்களோட நிலைமை எப்படி இருக்கு, நீங்க வந்து நல்லா தானே இருக்கீங்க? ஆனா அவரோட நிலைமை இன்னமும் மோசமா தான் இருக்கு. அவரு இன்னமும் மூச்சை ஒரு மாதிரி எழுத்துதான் விட்டுருக்காரு. அங்க அவரு கையெல்லாம் நடிகினே அப்படியே அந்த சுவாடையும் தராரு. இந்த அவனோட சுவாடு. இப்ப தாஞ்சிரவும் அந்த சுவாடை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த சுவாடு மேல ரெங்கோக்கோட ஸ்வாட் கார்டும் இருக்கு. அங்க கோட்டவும் சொல்றாரு, இந்த மாதிரி உட்காருங்க இங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவரும் ஏதோ ஒன்னு சொல்ல வராரு. அங்க தாஞ்சிரவும் சொல்றான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த சுவாடை வந்து நான் பத்திரமா பாத்துக்கிறேன். அங்க தாஞ்சிரவும் இப்பதான் அந்த சுவாடை எடுக்கிறான், அது பார்த்தா ரொம்ப டார்க்கா இருக்கு, இது வந்து ஹை குவாலிட்டியான ஸ்டீல், இதுக்கு முன்னாடி யாருகிட்ட இந்த சுவாடு இருந்ததோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அங்க தாஞ்சிரவும் கேக்குறான், ஆமா இந்த சுவாடு மேல ஏதோ ஒரு வார்த்தை எழுதிருக்கு டெஸ்ட்ராய், அதுக்கு என்ன மீனிங்? இந்த சுவாடை உருவாக்கணும் தான் அதையும் உருவாக்கியிருக்கான். அதுக்கு என்ன மீனிங்னா, இந்த மாதிரி இந்த சுவாடை வச்சு எல்லா டீமன்ஸையும் நம்ம வந்து அழிக்கணுமா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சுவாடை எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரேங்கிங் சிஸ்டம் அது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். இந்த சுவாடு வந்து ஒரு பயங்கரமான சுவாடு, ஏன்னா ஹாசிராஸ் கிட்ட தான் இந்த மாதிரி சுவாடு எல்லாமே இருக்கும். அதுல ஒண்டிதான் டெஸ்ட்ராயர் ஆஃப் டீமன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். ஓ அப்படியா, இந்த விஷயம் எல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. அப்பனா இந்த சுவாடு வந்து வேற லெவல் தான். ஆனா நான் போன வாட்டி இந்த சுவாடை யூஸ் பண்ணும்போது இதுல எந்த விதமான சிம்பிளையும் நான் பாக்கலையே. ஆனா அகனேஷுக்கா இதை கேட்டு ரொம்ப கோமாயிராரு, நான் வந்து உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ கூட அப்ப நான் கிளியர் பண்ணல, ஆனா அப்படி இருந்தோம் நீங்க வந்து இந்த சுவாடை பிடிங்கிட்டீங்க, அதுக்காக நான் உன் மேல ரொம்ப கோமா இருக்கேன் அப்படின்னு பயங்கரமா திட்டின்னு இருக்கான். இன்னுமும் என்னோட காயம் அது வந்து இன்னமும் ஆறல, என்னால அழுவ கூட முடியல, ஏன்னா அவ்வளவு வலிக்குது. இங்க வந்து உள்ள நாலஞ்சனாலேயே இந்த சுவாடை வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இது பண்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஆனா அடிப்பட்டதை வச்சு கம்பேர் பண்ணா இந்த பையனுக்கு அடிப்பட்ட மாதிரி தானே உங்களுக்கும் அடிப்பட்டிருக்கு. எனக்கு ரொம்ப கோமாது, உன்னை வந்து நான் கொன்றுவேன். தாஞ்சிரோ, நீ வந்து சாவர வரைக்கும் எனக்கு ரைஸ் டம்ப்ளிங் அதை வாங்கி வாங்கி தரணும். உனக்கு வந்து புரியுதுல தாஞ்சிரோ, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்து கண்டிப்பா ரைஸ் டம்ப்ளிங் அதை வாங்கி வந்து உங்களுக்கு தரேன். இதுக்கப்புறம் ஆள் அங்க போயிடறா, அங்க கோட்டவும் சொல்றான், நான் கேள்விப்பட்ட மாதிரி இவரு ரொம்ப வித்தியாசமா இருக்காருப்பா. ஆமா நீங்க சொல்றதும் கரெக்ட், இவர் வந்து வழக்கத்தை விட இப்போ ரொம்ப அமைதியா இருந்தாரு, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ரொம்ப வலி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவங்களும் பேசினு இருக்கும் போது கென்யா வந்து அங்க கத்த ஆரம்பிச்சிடறான், உங்களால அமைதியாவே இருக்க முடியாதா, எவ்வளவு சவுண்ட் போட்டு இருக்கீங்க? கென்யா நீ வந்து கவலைப்படாத, இனிமேல உனக்கு சவுண்ட் கேட்காது, ஏன்னா நாங்க அமைதியா இருக்கோம். ஆனா அதுக்குள்ளே இனோசுகி அங்க இருக்க ஜனலை உடச்சிட்டு வந்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். ஏய் இனோசுகி, நீ வந்து எதுக்கு இந்த ஜனலை உடச்சின்னு உள்ள வந்த? அங்க கோட்டவும் பயங்கரமா கத்துறான், ஹே உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் போச்சிருக்கா என்ன, லேடி ஜினோபு கேட்ட மாட்டினேன் அவ்வளவுதான், நீ வந்து காலி. இந்த சைடு நம்ம கென்யாவும் காத பூச்சினே வச்சுருக்கான், இந்த மாதிரி எனக்கு எதுக்கு இந்த ரூம தந்தாங்க, எனக்கு வேற ஏதாச்சும் ரூம தரலாம்ல. ஆனா அதுக்குள்ளே இனோசுகேவே சொல்றான், இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ப்ரோக்ராம் அது வந்து நடக்க போகுது, அது வந்து என்னது ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்க அவங்களா ஜாயின்
பண்ணி நம்மள மாதிரி ஆளுங்களை பயங்கரமா ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆனா அப்படி இருந்தும் இதை பத்தி எனக்கு அவளுக்கு நல்லா தெரியாது. இந்த சைடு சீனபுவும் சொல்றான், இந்த மாதிரி ஆசிரா ட்ரைனிங், டீமன் ஸ்லேயர் ட்ரைனிங் எல்லாத்த பத்தி நாங்க யோசிச்சிட்டோம். சரி, இதை வந்து நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்றது, இது எப்போ வரைக்கும் போகும்? அங்க கியமேவோ சொல்றான், இதை வந்து நம்ம மூணு நாளுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா நம்ம கிட்ட நிறைய டைம் இல்ல, ஏன்னா நம்மளுக்கு தெரியல இந்த மாதிரி மூசான் இதுக்கு மேல என்ன பண்ண போறான்னு. அதனால நம்ம சீக்கிரமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இந்த மாதிரி டீமன்ஸ் உள்ள பூந்துச்சுன்னா அவ்வளவுதான், ஆசிராசால அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த சைடு சினபுவும் கேக்குறா, ஆமா இப்படி இருந்தா என்ன ஆகும், அதாவது நம்ம ட்ரைனிங் பண்ணிருக்கும் போது திடீர்னு டீமன்ஸ் உள்ள வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்றது நம்ம? அப்படின்னா நம்ம இப்படி அசும் பண்ணிக்கலாம், ஏன்னா டீமன்ஸ் அதுங்களுக்கு தேவை நம்ம நெசுக்கோ கேப்சர் பண்றதுக்கு நம்ம நெசுக்கோ பின்னாடி தான் வருவாங்க. ஆனா எப்படி பார்த்தாலும் ஸ்வாட் ஸ்மித் வில்லேஜ்ல அட்டாக் நடந்ததுல அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான அட்டாக்கும் நடக்கல. ஃபர்ஸ்ட், நம்மள மாதிரி ஆசிராசுக்கு நிறையவே டைம் இருக்காது, அதாவது குறிப்பிட்ட நெருக்கமான ஆளுங்களை வேண்டிதான் ட்ரெயின் பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால நம்ம இதை விடக்கூடாது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஆசிரா ட்ரைனிங்க்கு நான் ஒரு ப்ரொபோசல விட்டுருக்கேன். இதெல்லாம் கேட்டு இருக்க மொத்த ஆசிராசும் அங்க வந்து ஒத்துக்கிறாங்க. அங்க அபுநாயம் கேக்குறான், இப்போ இருக்க ஆசிராஸ் அவங்க ஒண்ணிதான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போறாங்களா என்ன? நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி ரிட்டையர் ஆன ஆசிராஸ் உங்ககிட்டயே நான் ஹெல்ப் கேட்க போறேன், இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இதுக்கு அவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இந்த சைடு நம்ம தாஞ்சிரா கிட்ட அங்க சென்னிச்சு போய் சொல்றான், நான் இப்போதான் என்னோட மிஷனை முடிச்சுட்டு வந்தேன், அதுக்குள்ள இன்னொரு ஒரு ட்ரைனிங்கா? அப்போனா நீ என்ன அங்க போக போறியா என்ன? ஆமா நீ கரெக்டா தான் சொல்ற, எல்லாருமே ஒரு ஒரு ஆசிரா கீழ ட்ரைனிங் எடுக்கணும். ஓ அப்படியா, அப்பனா இது வேற லெவல் விஷயம் தான். இது வந்து என்ன சொல்ல இருக்க, இது வேற லெவல் விஷயமா? இது வந்து வேஸ்ட்ப்பா, ஏன்னா இது நரகம் மாதிரி இருக்கும். யாரு வந்து இந்த ஐடியாவை யோசிச்சாங்களோ அவங்க எந்த போறதே நல்லது. அப்படி உனக்கும் இது நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா நீயும் எந்த போயிடு. நீ வந்து என்ன சொல்ல இருக்க, நம்ம வந்து மொத்தவங்க கீழே ட்ரெயின் ஆகுறது, அதாவது நம்மளை விட ஸ்ட்ராங் ஆனவங்க கீழே நம்ம ட்ரெயின் ஆனா நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அங்க ஜெனிச்சு இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறான், நீ வந்து இதே மாதிரி பாசிட்டிவா பேச ஆரம்பிச்ச, நீயும் நானும் இனிமே ஃப்ரெண்ட்ஸே இல்லடா, ஏன்னா உனக்கு இதெல்லாம் நல்லா தெரியும், ஏன்னா இன்னமும் நீ ஹீல் ஆகல, அதனால ஒரு நாள் ஃபுல்லா நீங்க தான் கிடப்ப. ஆனா நான் என்ன பத்தி யோசிச்சு பத்தியா, இந்த மாதிரி நான் நாள் முழுக்க மிஷன் பண்ணிட்டு இப்பதான் வரேன், அதுக்குள்ள நான் அங்க போனோம், என்னோட ஃபீலிங்ஸ் நீ பூஞ்சிக்கிறியா? எனக்கு வந்து புரியுதுரா, இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, இதனாலே அவனை போக ஆரம்பிக்க அதுக்குள்ளே அங்க தாஞ்சிரவன் சொல்றான், ஜெனிட்சு இரு, இந்த மாதிரி நான் உனக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நான் அப்பர் மூன் கூட சண்டை போடும் போது என்னோட ரெண்டு கால் அது வந்து ஒர்க்கே ஆகல தெரியுமா, அந்த டைம்ல நான் வந்து தண்டர் பிரீத்திங் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணேன், அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணனால தான் அந்த டீமனோட தலை என்னால வெட்ட முடிஞ்சது, அந்த டெக்னிக் நீ தான் எனக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கா? ஆனா என்னால ஓ அளவுக்கு ஃபாஸ்டா பண்ண முடியல, அந்த டெக்னிக் நாங்க யூஸ் பண்ணனால தான் நான் இப்போ உயிரோட இருக்கேன், ரொம்ப நன்றி ஜெனிட்சு, உனக்கு வந்து புரியுதுல ஜெனிட்சு, ஏன்னா மத்தவங்க கூட இருக்கும் போது உன்னோட கரெக்ஷன் அது வந்து உனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும், அதாவது நீ ஆசிரா ட்ரைனிங்ல என்னென்ன கத்துக்கிறியோ அது வந்து ஃபியூச்சர்ல கண்டிப்பா உனக்கு உதவும். இதெல்லாம் கேட்டு ஜெனிட்சு அங்க சிச்சுக்கினே சொல்றான், ஓ அப்பனா இதுல உனக்கு என்ன தோணுது, இதுல வந்து என்னோட மைண்ட் வந்து நல்லா ஆயிடும் நினைக்கிறியா? சரி தாஞ்சிரோ, இந்த மாதிரி நான் போறேன், எல்லாருமே என்னோட ஹெல்ப் இல்லாம ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்ணிருக்காங்க. ஆனா தாஞ்சிரோ இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிரான், அதாவது என்னால அவனோட மூட் வந்து சரியாயிச்சுன்னு. நெக்ஸ்ட் சீன்ல அவங்களோட ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் ஆகுது, எல்லாருமே டெங்கனு கீழே தான் ட்ரைனிங் எத்தனிருக்காங்க, அங்க டெங்கனும் பயங்கரமா கத்தின்னு இருக்காரு, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் நீங்க சொல்றீங்களா, உங்களோட ஸ்பீட் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, உங்களோட பேசிக் ஸ்டாமினா லெவல் அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, ரன்னிங் இது வந்து ஒரு நார்மலான எக்ஸசைஸ், இதை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியல, நீங்க ஓடும் போது என்ன திரும்ப யோசிக்கணும், உங்க பின்னாடி ஏதோ ஒரு டீமன் தோத்தது அப்படின்னு நினச்சி நீங்க பயங்கரமா ஓட ஆரம்பிக்கணும். ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க சில பேர் வந்து அப்படி கீழே வந்துடுறாங்களா, இதை பாக்குற டெங்கன் வந்து அங்க பயங்கரமா கத்துறான், ஆமா அவங்க எல்லாருமே யாரு கீழே படுக்க சொன்னா, இப்ப படுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல, இப்ப ட்ரைனிங் பண்ணணும், ஏன்னா இது வெறும் ஆரம்பம் தான், இதுக்கு மேலதான் ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமாக போகுது. இந்த சைடு டெங்கனோட ஒய்ஃப்ஸ் அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்காங்க, அவங்களும் அவங்களுக்காக நிறையவே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா என்ன பண்றது, அவங்க வந்து எவ்வளவு களைப்பா இருக்காங்கன்னா இந்த மாதிரி அவங்களால எழுந்து சாப்பிட கூட முடியல, அந்த அளவுக்கு களைச்சு போய் கிடக்குறாங்க பாவம். அங்க டெங்கனும் இதனாலே கத்த ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்க அவங்களோட ஒய்ஃபும் சொல்றாங்க, நீங்க வந்து இதுக்கெல்லாம் அவ்வளவு கோவப்படக்கூடாது, ஆனா அவ்வளவு கோவப்படக்கூடாதுன்னு தான் பாக்குறேன், ஆனா நான் கோவப்படாம இருந்தா நான் இந்த நிலைமையிலேயே அவங்கள அத்த ஆசிராக்கிட்ட அம்புனா அவ்வளவுதான், அவங்க வந்து என்ன கத்த ஆரம்பிப்பாங்க, என்ன ட்ரைனிங் கொடுத்துருக்க அப்படின்னு. அப்பனா நீங்க வந்து இவங்களோட பேசிக் ஸ்டாமினா அதை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு நீங்க பூஸ்ட் பண்ணிருக்கீங்க, இதுக்கப்புறம் மொத்த ட்ரைனிங்ஸ் அதெல்லாம் என்னது, இதுக்கப்புறம் இவங்க மியூச்சுரோ கிட்ட போவாங்க, மியூச்சுரோ கிட்ட ரேபிட் மூவ்மெண்ட் அந்த ட்ரைனிங்கை இவங்க கத்துப்பாங்க, இதுக்கப்புறம் இவங்க மிச்சூரி அவங்க கிட்ட போவாங்க, அங்க போயிட்டு இவங்க பிளெக்சிபிலிட்டி அதுக்கான ட்ரைனிங் எடுப்பாங்க, இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அபுனை கிட்ட போவாங்க, அங்க போயிட்டு அவன் வந்து ஸ்வாட்மேன் ஸ்கில் அது எல்லாத்தையும் சரி பண்ணுவான் இவங்களுக்கு, இதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சனாமி கிட்ட போவாங்க, சனாமி வந்து என்ன ட்ரைனிங் கொடுப்பானா, இன்ஃபைனைட் ஸ்லாஷிங் அட்டாக் அதுக்கான ட்ரைனிங்கை கொடுப்பான், லாஸ்டா கியோமி அவன் கிட்ட போய் ட்ரைனிங் எடுப்பாங்க, அங்க போனக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே மசல் ஆம்பிளிபிகேஷன் அதுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்படின்னா ஆசிராச பத்தி சொன்னா அவங்க வந்து இத்தனை பேரை ட்ரெயின் பண்றாங்களே, இதனால அவங்களோட பிசிக்கல் ஸ்டாமினா அது வந்து ஏறும், எனக்கு வந்து இன்னமும் நம்பிக்கை இருக்கு, இதுக்கப்புறம் அவங்க அவ்வளவு ட்ரைனிங் அதுல என்னோட ஹெல்ப் கேட்பாங்க, இதுக்கப்புறம் அங்க இருக்க நிறைய பேரை ஆசிராஸ் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்னதான் அவங்க ட்ரைனிங் எடுத்தாலும் அவங்களால அதெல்லாம் தாங்கிக்க முடியல, ரொம்ப நிலைமை மோசமாகுது அவங்களுக்கு, அவங்கள ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அங்க ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. இந்த சைடு தாஞ்சிரோட குரோவும் மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் எடுத்து வந்திருக்கு, தாஞ்சிரோவும் அந்த விண்டோரை தொடக்கிறானா, அது தொந்த அத்த செகண்டே அந்த
க்ரோ பார்த்தா பயங்கரமா அட்டாக் பண்ணுது. அப்புறம் தான் அந்த லெட்டரி அது காட்டுது. அதை பார்த்து நம்ம ஆளு ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னால நம்ப முடியல, யூ வந்து ஹாஷிரா ட்ரைனிங்ல பங்கெடுக்கலையா? இந்த சைடு லேடி அம்மனையும் சொல்றாங்க, மாஸ்டர் ஹாஷிராஸ் வந்து ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து நிறைய டீமன்ஸ்ல இருக்காங்க, ஹாஷிரா ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதை வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. உங்களோட பசங்க உங்களோட வில்ல வந்து முன்னாடி கொண்டு போறாங்க. எனக்கு வந்து முழுமையா நம்பிக்கை இருக்கு, உங்களோட நம்பிக்கை வந்து வீண் போகாது. உங்களோட வில்ல அவங்க வந்து கொண்டு போவாங்க. மூசான தோக்கடிக்கிறது அது வந்து கண்டிப்பா நடக்கும். அங்க மாஸ்டரும் சொல்றாரு, அம்மானே நீ வந்து இது வரைக்கும் எனக்கு பண்ணதுக்காக நான் வந்து என்னோட முழு இதயத்தோட நான் நன்றி சொல்றேன். இதை கேட்டு இருக்க லேடி அம்மானே அப்படியே அவங்களோட கண்ல இருந்து பயங்கரமா கண்ணீரா ஊத்த ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் ஒரு சிட்டியை தான் காட்டுறாங்க, அங்க தாமாவும் டீமன்ஸ் மேல ரிசர்ச் பண்ணிருக்கா. ஆனா அதுக்குள்ளே ஒரு க்ரோ வந்து சொல்லுது, இந்த மாதிரி விண்டோஸ் தோந்து வைக்கிறது இது வந்து ஆபத்தான விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஆனா இன்னைக்கு நிலா அது வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல, ஆனா உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் ஒபோஷாக்கியோட மெசஞ்சர் க்ரோ தானா, நான் உன்னை பாராட்டி ஆகணும். இந்த மாதிரி மாஸ்டர் உன்னை தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன எப்படி தேடி கண்டுபிடிச்ச? ஹியூமன்ஸோட கனெக்ஷனை வச்சு இந்த வீடோட பழைய ஓனர் அவரை வந்து நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சேன். அவங்க கிட்ட தானே நீ இந்த வீடை வாங்கின, அதுக்கும் மேல அவங்க மேல நான் ஒரு கண்ணியை வச்சிருந்தேன். என்னதான் எனக்கு ட்ரைனிங்கே கிடைச்சிருந்தாலும் நான் வந்து ஒரு நார்மலான க்ரோ தான், அதனால என் மேல எந்த விதமான டவுட்டும் வராது. ஆனா நீ வந்து பயப்பட தேவையில்ல, இந்த மாதிரி நான் உன்னை எதுவும் பண்றதுக்கு நான் வரல. சரி உனக்கு வந்து என்னதான் வேணும் அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. உனக்கு வந்து இன்னமும் என் மேல நம்பிக்கை வரல? சரி அதுக்கு நான் உன்னால பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா தாஞ்சிற மாதிரியே உன்னோட நம்பிக்கையை அடையறதும் ரொம்ப கஷ்டமான விஷயம். அங்க அவங்களும் யோசனை இருக்காங்க, ஹூபுஷாக்கி அவங்களுக்கு வந்து என்னதான் வேணும் என் கிட்ட இருந்து? அவங்க என்ன ஏதாச்சும் துரோகம் பண்ணணும்னு பாக்குறாங்களா என்ன எனக்கு? சரி யோசிடோ அவங்க வந்து எங்க? நான் அதுக்குள்ளேயே மேல வந்து யாரோ நடக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குதா? அதுக்குள்ளே அந்த குரோவும் சொல்லுது, இப்போ ஒரு சவுண்ட் கேட்டதுல இது வந்து யோசிடோட சவுண்ட் தான், அதனால அவன் நல்லா தான் இருப்பான். சரி நான் வந்து வந்த விஷயத்த சொல்றேன். டீமன் காப்ஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு வந்து டீமனோட சைக்காலஜி பார்மசூட்டிகல்ஸ் அதை பத்தி நல்லாவே தெரியும். அதனால நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா நீ வந்து அவ கூட சேர்ந்து நெசுகோட சேஞ்சஸ் ஸ்டடி பண்ணணும். அதனால முசான தோக்கடிக்கிறதுக்கு நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? அதனால பிளீஸ் ஒபோஷாக்கி மென்ஷனுக்கு வந்துரு. அங்க அவளும் யோசிக்கிற, ஒரு டீமனுக்கு டீமன் காப்ஸோட ஹெட் குவார்டரியா நீங்க சொல்றீங்க? இப்படி யோசிக்கிறதோட இங்கே இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட முடியுது. சரி கைஸ் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்ல நிறைய சாப்டர்ஸ் ஆட் பண்ண போறாங்களா? சரி பாக்கலாம் அந்த நியூ சாப்டர்ஸ்னால எப்படி இவங்க ஹாஷிரா ட்ரைனிங் ஆர்க்க இன்னமும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறாங்கன்னு. சரி இந்த அனிமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டீமன் ஸ்லேயர் சீசன் 4 இது வந்து ஆன்கோயிங் அனிமே, அதனால இது வீக்லி ஒன்ஸ் தான் வரும். நான் வந்து கிளியராகவே பிளேலிஸ்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிருப்பேன், அதாவது எதெல்லாம் ஆன்கோயிங் எதெல்லாம் ஃபினிஷ்டு சீரீஸ்னு. அது செக் பண்ணுங்க, அது செக் பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து நார்மலாகவே கமெண்ட் பண்றீங்க, அதனால தான் நான் சொல்றேன். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.